natin sa pangalaw na muli na mayroon na para sa Allah wa alayhi sa Allah wa அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்களான சத்திய சகாபாக்கள் மீதும் அவர்களின் பின்தொடர்களான தாபிர்கள் மீதும் தவறு தாபிர்கள் மீதும் கண்டி மிக இமாம்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எந்த நோட்டாவதாக இருக்கக்கூடியவுடன் அல்லாஹுடைய மாபெரும் கண்ணைகளா அல்லாஹர்களால் நம்ம எத்தனை இருக்கும் இந்த வார சும்மாவையும் தொடரக்கூடிய ஒரு மாபெரும் பாங்கிட்டு இருந்திருக்கிறார் இந்த சுமாவில் நாம் பார்க்க போகும் சேர்ந்த சொன்னார் ஆளும் மனமே அமைதிகள் மனதில் அமைதியின்மை காரணமாக தடுமாற்றமும் பதற்றமும் செய்கின்ற காரியங்களிலே சரியான ஈடுபாடு இல்லாமலும் சரியான கவனம் செலுத்த முடியாமலும் தொடர் தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலை நம்மில் அனைவர்களுக்கு ஏற்படுவதுண்டு மனதை நாம் சரியாக புரிந்து கொண்டு மனதை நாம் கையாள தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எதை நினைத்தோமோ அதை சாதிக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் வழங்குகின்றார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை மிகவும் அழகான முறையிலே திருமுறையிலே சொல்கின்றார் மனநிலை அமைதி அடைந்தால் மாத்திரம்தான் நாம் செய்கின்ற காரியத்தை திருப்திகரமாக செய்ய முடியும் பொதுவாக நம்மளுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் இரவில் ஒரு காரியத்தை தீர்மானிப்போம் அதிகாலையில் இரவில் இருந்த அந்த தாக்கமும் அந்த உறுதியும் அதிகாலை எழுதும்போது இருக்காது இதுக்கு பெரிய உதாரணமான வாங்க வேண்டாம் சுபமும் எடுத்துக்கிறதே உருவாக்கலாம் அலாரமாக்கிய நாம தான் அதை அடிக்கும் போது அமர்த்துவது நாம் தான் பக்கத்துல என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழ்க்கையில் சரியாக செய்ய தொடங்கிவிட்டால் அவருக்கு கிடைத்த ஒன்று நமக்கு கிடைக்கும் தாராளமாக அவனுடைய தாராள குணத்தில் எல்லோருக்கும் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கின்றான் அதை பெறுவதற்கான தகுதிகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு சில சம்பவங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே நமக்கு எல்லாம் இருக்கும் தமக்கு போரின் போது அல்லாஹ் தூதர் பள்ளியில் அமர்ந்து கொண்டு போருக்கான பொருளாதார உதவி மக்களுக்கு அழைப்பு செய்கிறார்கள் எல்லா மக்களும் ஏற்றவரை தங்களது பொருளாதாரத்தை அல்லாஹ் தூதர் முன்னால் கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள் அல்லாஹ் தூதர் அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டும் பொழுது மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காக அழகான முறையிலே ஒரு பயிற்சி ஒன்றை நடத்துகிறார்கள் ஏற்கனவே கேட்டுப்போம் சம்பவம் வரலாறு அப்படி இல்லை இங்கு அல்லாஹ் தூதர் எதை நிரூபிக்க வந்தார்கள் எதை கற்றுக் கொடுக்க வந்தார்கள் என்பது பார்க்க வேண்டும் அவங்க ரொம்ப கம்மியா கொண்டு வந்தாங்க அவனுக்கு அதுக்கு கூட வரலாறு சொன்னாங்க
இதுல மிகப்பெரிய படிப்பது இருக்கிறது. நிறைய இருக்கிறவங்க நிறைய கொடுத்தது ஆச்சரியம் இல்ல. தேவையுடையவர்கள் மிகவும் குறைவாக இருப்பவர்கள் முழுவதும் கொடுப்பது சாத்தியம் அல்ல. சாத்தியப்படாத ஒன்றை அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் கவனிக்கக்கூடிய முக்கியமான இடம். இப்ப அடுத்த கேட்கக்கூடிய எப்படி இவர்களுக்கு சாத்தியம்? அவர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்து அல்லாஹ்வின் தூதருடைய பயிற்சியை அப்படியே பின்பற்றினார்கள். அதான் காரணம். இப்ப அல்லாஹ்வின் தூதருடைய உபதேசங்களை பார்த்தீங்கன்னா மேலோட்டமா தத்துவமே இருக்க, எங்கேயுமே தத்துவம் இருக்க, எப்படி இருக்கிறோம் ஆத்மார்த்த ரீதியாக ஆழமானதை தொகுப்பு ரீதியாக எல்லாம் செய்கிறோம். அதனால கடவுளான ஒரு சமுதாயம் மிகவும் குறுகிய காலத்தில் பண்பு மிக்க ஒரு சமுதாயமா மாறுச்சு. இது சாத்தியம் இல்ல, சாத்தியப்படுத்தினார்கள். அப்ப சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்திய பெருமக்கள் எவ்வாறு அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களது மனங்களை ஆளத் தொடங்கினார்கள். இவங்கதான் ஆளுவாங்க. நமக்கு நமது மனம் தான் நம்மை ஆளும். இதுதான் பிரச்சனை. ரெண்டுக்கும் பேர வித்தியாசம் இல்லை. அங்க உறுதி, இங்க மனச்சன். மனசு நம்ம ஆணிச்சுன்னா நாம மனச்சி பின்பற்றி செயல்படுறோம். நாம மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கணும் என்று சொன்னால் நாம் நினைத்ததை திட்டமிட்டு அழகான முறையில பக்குவமாக நமக்கு ஒரு டிராஃபிக் மாதிரி பண்ண கொடுத்தோம். அப்படி பண்றது மனம் நமக்காக வேலை செய்யணும். அந்த மனதை பயன்படுத்த தெரிய வேண்டும். ஆங்கிலத்தில் எப்படி மனசை கிட்ட குறிக்கிறாங்க சொல்லுகிறாங்கன்னா கான்சியஸ் சப்கான்சியஸ் மாறும். சப்கான்சியஸ் என்பது மேலும் ஆழ்மனது, கான்சியஸ் என்பது மேலோட்டமான மனது. இந்த கான்சியஸ் என்னப்படும் மேலோட்டமான மனதில இருக்கக்கூடிய செய்திகள் வரும் போகும் அலை போல வந்து கொண்டே இருக்கும். உறுதி இருக்காங்க திட்டமிடுதலும் உறுதியும் சப்கான்சியஸ் எனப்படும் ஆழ்மனதிலே இருக்கும். அப்ப அடிமனதை ஆழ்மனதை நாம் சரியான முறையில பக்குவப்படுத்தி அதை கையால் தெரிந்து கொள்ளும் என்று சொன்னால் நமக்கும் அநேகமான காரியங்கள் சாத்தியப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகா சொல்றான் சூரத்துல் ரத்துல 13 28 வசனத்துல, நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வசனம் தான். அல்லதீன ஆமனூ வ தத்மயின்னு குழம்பும் திக்கிறல்லா அலாபி திக்கிறல்லாகி தத்மயமும் குழம்பும். ஈமான் கொண்ட அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அல்லாஹ்வின் திக்கரை கொண்டு அவருடைய இதயங்களை நிரப்பியிருக்கிறார்கள், முழுமைப்படுத்தியிருக்கிறார்கள், அமைதி அடைந்திருக்கிறார்கள். மூன்று வகையை கொண்டு வர முடியும். தத்மையம் என்பதற்கு ஃபுல்ஃபில், முழுமை அடைந்த, அதுக்கு மேல எதுவும் வேற ஒரு விஷயம் போகாது, குறிப்பிட்டான அர்த்தம். அப்ப அல்ல அதை தொடர்ந்து நமக்கும் செய்ய சொன்னால் அல்ல அறிந்து கொள்ளுங்கள் நினைவை கொண்டுதான் உங்கள் இதயத்தை முழுமை அடையும், அமைதி அடையும். முழுமை அடைஞ்சிட்டு அமைதி அடைச்சோம். அப்ப அந்த மக்கள் என்ன பண்றாங்க? அல்லாஹ் சொல்லிதார நமக்கு கிஃப்ட் கொடுக்கறா, அட்ரஸ் பண்றா. அவங்க என்ன பண்ணாங்க? தங்கள் இதயங்களை உலக ஆசையை கொண்டு நினைக்கவில்லை, அபிலாசையை கொண்டு நினைக்கவில்லை, ஊசட்டத்தை கொண்டு நினைக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை நினைவை கொண்டு நிறை துணித்திருந்தார்கள், முழுமைப்படுத்தி வந்திருந்தார்கள். ஆகையால் அவர்கள் அமைதி அடைந்தார். எல்லாமே இருக்கு, இல்லாத ஒண்ணு அமைதி தான். நம்ம நாம மாதிரி இல்ல, தற்கால மனிதர்கள் எல்லாருக்குமே, பணம் இருப்பவர் இல்லாதவர் எல்லாருக்குமே அதான் பிரச்சனை. அமைதி இல்லை யாருக்குமே, வாழ்க்கையில் குடும்பங்களில் அமைதி இல்லை, சொந்தமான தனிப்பட்ட முறையில நிம்மதியான முறையில வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால் நாம் நம்மை சரியாக படித்துக் கொள்ளவில்லை, அதுதான் காரணம். நீங்க சுபை இப்படி செய்யலாம் அவங்க செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய
நாங்க எங்க பிள்ளைய செஞ்சிடறோம்
கூட்டிட்டு போயிடும். இப்ப மூன்று பேரும் தாய் தந்தை குழந்தை மூன்று பேரும் பிரிக்க போயிடறாங்க. குழந்தை அந்த சகாபியனுடைய தாப்பினார் வசம் போயிருது, அவங்க மனைவி அவங்க தாப்பினார் எடுத்து போறாங்க, இவர் மாத்திரம் மயாமேஷன் கிடையாது. இந்த அம்மா என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக எந்த இடத்துல சம்பவம் நடந்ததோ அங்க வந்து எரிச்சுவாங்கன்னா மாலை நேரம் வந்து கொஞ்ச நேரம் நின்று அழுவோம். இது ஒரு நாள் ரெண்டு நாள் சம்பவம் இல்லை, ஒரு வருட காலம் நடந்த சம்பவம், ஆதாரப்பூர்வமான செய்திகள். இந்த அணுவையும் கண்ணிலே பார்க்க முடியாத இரண்டு வீட்டார்கள் வந்து, நீ இங்க அழுதுகிட்டே இருக்க வேண்டாம், நீ இவனும் வந்த பிள்ளை எப்படி நீ மதினாவுக்கு போனான்றான். தன்னந்தனியாக தன்னோட சிறு குழந்தையை எடுத்துக்கொண்டு மக்காவை விட்டு மதினாவுக்கு அந்த பெண்மணி அணுவார். மதினாவை நெருக்கும் நேரத்தில் ஒரு மக்காவை சேர்ந்த வியாபாரம் செல்பவர் அவளை கொண்டு மதினாவில் ஒப்படைக்கிறார். அப்ப அவர் கேட்கிறாரு, எப்படி நீ இவ்வளவு தூரம் வந்து ஒத்தையில் வந்தீங்க, யாரோட வந்தீங்க? நாங்க மூணு பேர் வந்தோம். அந்த அம்மா சொல்லி மூணு பேர் வந்தோம். அவர் பார்க்கிறார், எங்க மூணு பேரு? ரெண்டு பேர் தான் தெரியுறீங்க, நான் ஒண்ணு என் குழந்தை ஒண்ணு, மூன்றாவது எல்லாம் எங்களோட இருந்தான், நாங்க மூணு பேர் வந்தோம். நடக்குமாங்க இவ்வளவு விஷயம் பாருங்க. அந்த கொள்கை உறுதி ஒரு வருட காலமாக மாறாமல் இருந்த விஷயத்தை பற்றி யார் எழுதியா இருந்தாலும் அவர்களே மனமிறங்கி இந்த கணவரத்தில் என்று அந்த தற்கொலையை அனுப்பிவிடக்கூடிய காட்சி நடக்கிறது. காரணம் என்ன? அந்த அம்மா சொன்ன பதில் தான், எங்களோட எங்கள் ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். இதுதான் அந்த உறுதி. என் நம்பிடையே இந்த உறுதி இருக்கிறதா? எந்தெந்த காரியங்களே இருக்கிறது, அதன் அளவீடு என்ன? இதையெல்லாம் நான் நிச்சயமாக பரிசோதித்து பார்க்காவிட்டால் அல்லாஹ் பார்க்க வேண்டும். நாம் ஒருவரை நஷ்டவாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பயிற்றுவித்த விதம் அந்த அழகு தனி. இன்று எல்லா பாடமும் நம்மளே இருக்கிறது, ஆனால் இதயத்தில் உழைவதற்கு முழுமையாக மறுக்கிறது. அதுதான் ஒரு அழகான ஒரு சம்பவம் உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்து சரியா வரும். ஒரு முறை அல்லாஹ் தூதர் பிரம்மான சல்லாசன் உமர் கத்தாப் விளையாடுறதுக்காக அல்லாஹ்வை இணையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்கள் என்று கேட்டால், நமக்கு தாமதமாகிவிட்டது.
நம்மை நாம் இன்னும் பக்குவப்படுத்த வேண்டும். நம்முடைய எப்படி இருக்குன்னு சொன்னா,
ஒரு காரியம் சொன்னார், பண்ணிடலாம், எப்படியா பண்ணிடலாம் போலாம், எப்படியா பண்ணிடலாம் வார்த்தைய யாருமே கத்துக் கொடுக்கல, எப்படி பண்ண வேண்டும் என்பதை கத்துக் கொடுக்கல, சின்ன வித்தியாசம், எப்படியா பண்ணிடலாம், அவன் காலமெல்லாம் அழகா இருப்பாங்க, எப்படி பண்ண வேண்டும் சாப பாக்கிற பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல கூட பாருங்க, எல்லாம் சொல்றது இதை ஏன் சொன்னீங்க, இதை எப்படி பண்ணணும், ஒவ்வொன்றாவது கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க, அது நோக்கம் என்ன, தெளிவு வருவதற்காக. உங்களுடைய சப்தத்தை விட யாருடைய சப்தம் உயர்வோம்
எடுத்துக்கட்டும் என்று போறவரையா இந்த பழையாசில நான் சத்தம் போட்டு பேசுறவன் அவர் விளங்கிட்ட விதம் அவர் விளங்குற விதம் தவறா விளங்கிருக்கிறாரு சம்பவம் தெரியாத உண்மையில நடந்தது ஒரு காரியத்துல அவருக்கும் கட்சி நிலையிலான அவர்களுக்கும் உமர்கந்தா பிரயாணம் வாக்குவாதம் ஏற்பட்டது இருவரும் சோழத்திற்கு நன்றி சொல்லப்பட்டவங்க வாக்குவாதம் ஏற்பட்டு இடையில் அல்லாஹ்வுடைய சப்தத்தை உழைத்தாருங்க நான் சொல்றதை கேளுங்க கேளுங்க சொல்லக்கூடிய சப்தம் அவருடைய சப்தத்துக்கு முன்னால் ஏற்படாது அல்லாஹ் கோபமடைந்து ஒரு அசத்தா இருக்கிறா இந்த அல்லாஹ்வின் தூதருடைய சப்தத்துக்கு உங்க சப்தம் உயர்மானால் உங்க அமல் எல்லாம் அழைத்து விடும் கட்டுப்பட மாட்டீர்கள் என்ற தோழையை சொல்லிட்டான் இந்த வசனங்களை கண்டு இறந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வுக்கு யாராவது கருத்து கேட்டாங்கன்னா இவரும் ரொம்ப மெதுவா வாய்ப்பே சொல்லுவாங்க அவங்க உங்களை சத்தமா சொல்லுங்க மோசமான நம்ம நல்லவர் கெட்டவரை பிடிக்கிறது வசதியா தெரியுமா நம்ம பிடித்துமானவர்கள் நல்லவர்கள் பிடிக்காதவர்கள் கெட்டவர் இது என்ன ஸ்கேல் நம்பர் இல்லாத ஒரு ஸ்கேல் நம்பி ஸ்கேல் இதை வச்சு அழைத்திருக்கிற வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இதுதான் நம்ம முன்னால குடும்பத்துல வளர்க்கும் சரியாக நம்மளால நீதி சேர்த்த முடியல இந்த ஸ்கேல் தான் தப்பு போனது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அங்கே ஒரு செய்தி வியாபாரம் செய்வதிலிருந்து
அதில்